என்னடா எஸ்எஸ்கேவ ரொம்ப நாள காணாம நினைச்சேன், கரெக்டா வந்துட்டாப்ல. நம்ம கௌதம் கொஞ்சம் முன்னேறினா போதுமே எஸ்எஸ்கேக்கு மூக்கு வேர்த்து வந்துருவாரு. அந்த மாதிரிதான் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்த பூமி பூஜைக்கு நடுவுல வந்து டூபு போலீஸா ஒரிஜினல் போலீஸானா தெரியல, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அப்பாவிய ஏமாத்தி இவங்க நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இலக்கியா நான் என்ன நடந்தாலும் இந்த பூஜையை நடத்தியே தீருவேன் அப்படின்னு ஒத்த கல்ல நிக்கிறாங்க. சோ இந்த நேரத்துலதான் கௌதம் சட்டுன்னு ஒரு டயலாக் விடுறாரு, உங்களோட உயரதிகாரி வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல கேமராவும் கரெக்டா போக்கஸ் ஆகுது. கண்டிப்பா கௌதம் இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம எஸ்எஸ்கே மூக்க உடப்பாரா. என்ன ஆனாலும் சரி, இந்த பூமி பூஜை நடக்கும், நடக்காது. என்னப்பா கௌதம் சார், ஒரு அப்பாவியோட நிலத்தை இங்க இவங்க எல்லாரும் அபகரிக்க பாக்குறாங்க சார், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார். உங்க மேல் அதிகாரியா வந்துட்டாரு. மாமியாரும் மருமகளும் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கத பார்த்த கௌதம் வேமா இலக்கியா கிட்ட இருந்து போனை வாங்கி, என்ன ஜானுமா ஓ மருமா கிட்ட அப்படி என்ன பேசுற இந்நேரத்துக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஜானகியும் இந்த மாதிரி சொத்தெல்லாம் பிரிச்சாச்சு, அதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் காலையில ஜானகியும் கார்த்திக்கும் பேசுறாங்க. கார்த்திக் கையில பத்திரம் எடுத்துட்டு போய், நான் அண்ணா அண்ணிக்கிட்ட சைன் வாங்கி கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா வழக்கம் போல நம்ம அஞ்சலிக்கு செம காண்டாகுது. ஆனா பைரவியும் ஏதோ யோசிக்கிறாங்க. கார்த்திக் பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டான். கார்த்திக் வந்தா எதுவும் பேசாம கம்முன்னு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும்னு இலக்கியா சொல்றாங்க. கௌதமும் பாக்கலாம் பாக்கலாம்னு சொல்லிட்டு வேலைய பாக்குறாரு. ரொம்ப நேரம் ஆயும், இன்னும் காணாமேன்னு தேடிட்டு இருக்காங்க. இப்படி வாசல்ல நின்னு எட்டி எட்டி பார்த்து என்ன பண்றது, எங்க இருந்து வந்தானுங்கனே தெரியல. புள்ளத்தாச்சி புள்ளைய வெளியே காட்டி கண்ண கார்ல காட்டி அலேக்கா தூக்கிட்டு போய் கார்த்திக கட்டி வச்சிருக்கானுங்களே. யாருடா உங்களை இப்படி எல்லாம் பண்ண சொன்னா, ஒருவேளை அஞ்சலியோ? ஆனா அஞ்சலிக்கு இவ்வளவு தூரம் பிரெயின் வேலை செய்யுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எதுவுமே பேசாம கம்முனே டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடணும். என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் சார், 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 ப்ளீஸ் சார், நிறுத்துங்க சார். இது என் பொண்டாட்டி, பிரசவ வலி வந்துருச்சு சார். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா, பக்கத்துல வந்துட்டோம். இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கு, நல்லவனா வாழ்றது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம் போலயே. கார்த்திக் மொபைல வாங்கின அந்த ரவுடி இலக்கியாவுக்கு மெசேஜ் பண்றாரு, அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க, யாரோ பெத்து போட்ட ஒருத்தனுக்கு நாம ஏன் சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்ப, இத இலக்கியா ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாதியிலே கௌதம் பிடுங்கி படிச்சுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இதுக்குதான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதனால மிஸ்டர் கௌதம் நீங்க என்ன பண்றீங்கன்னா பொறுமை உங்க கார்த்திக பத்தி யோசிச்சு பாருங்க, அவர் திருந்தி நல்லவரா இருக்காரு. அதெல்லாம் ரைட்டு, யார் இந்த வேலைய பாக்குறாங்க? இப்படி கௌதம்க்கு சொத்து கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது யாரு? அண்ணி என்ன மன்னிச்சிருங்க, யாரோ பெத்து போட்ட ஒருத்தருக்கு நாம ஏன் சொத்தை கொடுக்கணும்னு சொல்றான் சொல்லி இலக்கியா. எங்க போயிட்டு வர? கார்த்திக் பத்தி பேசதா? கார்த்திக் 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 ஹைதராபாத் போகல. அஞ்சலி எஸ்எஸ்கே மூலமா கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கலாம். செக்அப் தள்ளி போடாம நீயாவது ஹாஸ்பிடலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வான்னு மெசேஜ் பண்ணிருக்காரு. இந்த ஃபோன் பண்ணு. எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.